கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆபிரகாமின் அற்புதமான ஜபம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 20:17-18 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமேலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களையெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமேலேக்கையும் அவன் மனைவியையும் அவள் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமேன். பிரியமானவர்களே, சாராள் எகிப்து தேசத்துக்கு செல்கிற பொழுது அவள் அழகுள்ளவள் என்று கண்டு அந்த நாட்டு ராஜாவாகிய அபிமேலேக்கு அவளை தனக்கு மனைவியாக அடைந்து கொள்ளலாம் என்று நினைத்து அழைத்து கொண்டு போய்விடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்காக வாதாடி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வாதையினால் வாதிக்கப்படுகிறார்கள். யாருக்குமே குழந்தை இல்லாதபடி எல்லாருடைய கர்ப்பங்களும் அடைக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அபிமேலேக்கு காரியங்களை அறிந்து கொண்டு ஆபிரகாமிடத்தில் வந்து தன் தவறுகளை ஒத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் அந்த அபிமேலேக்குக்காகவும் அவன் குடும்பத்தாருக்காகவும் வாரத்தோடு தேவனிடத்திலே மன்றாடுகிறான். அந்த மன்றாடுதலை கேட்டு ஆண்டவர் அபிமேலேக்கினுடைய அந்த பாவத்தை மன்னித்து அவன் குடும்பத்தாருடைய கர்ப்பத்தையெல்லாம் திறந்து ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அந்த குடும்பத்திலே செய்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமுடைய ஜபம் எவ்வளவு அற்புதமானமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். தன்னுடைய மனைவியே அழைத்து கொண்டு மனைவியாக்க நினைக்கிற அந்த மனிதன் மேலே கசப்பு இல்லாது இருந்தால்தான் அவனுக்காக ஜபிக்க முடியும். ஆகவே ஆபிரகாம் தனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த அந்த அபிமேலேக்கையும் அவன் குடும்பத்தாரையும் மன்னிக்கிற ஒரு சுபாவமுடையவனாக இருந்து அந்த குடும்பத்தாருக்காக ஆண்டவிடத்திலே மன்றாடி ஜபிக்கிறான். எவ்வளவு பெரிய தியாக மனது பாருங்கள். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவர்கள், அநியாயங்களை செய்கிறவர்களை கூட மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் அற்புதமான தெய்வ பிள்ளைகள், தெய்வ மனிதர்கள் என்பதற்கு அடையாளம். மனதிலே கசப்பில்லாதபடி அவர்கள் குறைவுகளை மன்னித்து அவர்களுக்காக மன்றாடி ஜபிக்க வேண்டும். தேவன் நம்மை பார்க்கிறார். என் பிள்ளை அவர்களை மன்னித்து ஜபிக்கிறானா என்பதை எதிர்பார்க்கிறார். அப்படி மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறார். அந்த குடும்பம் எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த அற்புதமான ஜபத்தை ஆபிரகாம் ஏறெடுத்தானே, இதனால் அவனுக்கு என்ன லாபம் என்று நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து பார்த்தால் இந்த வசனம் சொல்லி முடிக்கிற அடுத்த வசனத்தில், அதாவது அடுத்த அதிகாரத்தின் முதல் 1-2 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, 24 வருடங்களாக இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு குழந்தை இல்லை. அந்த சூழ்நிலையில் இவன் மற்றவர்களுக்காக அவர்கள் குறைவுகளை மன்னித்து ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறது மாத்திரமல்ல, இந்த சாராளையும் நினைத்தருளி இவர்களுக்கும் அற்புதம் செய்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய அற்புதமான ஜபம் பாருங்களேன். இதை போல நீங்களும் நானும் மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களுக்காக நாம் ஜபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மாற்றுவார். பல வருடங்களாக காத்திருந்த காத்திருக்குதலின் ஜபத்திற்கு பதிலை கொடுத்து நம்மையும் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புவார். அதைத்தான் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். ஆகவே நீங்களும் உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள், உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மன்னியுங்கள். அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அங்கேயும் அற்புதம் செய்கிறார், உங்களுக்கும் அற்புதம் செய்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜபத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற அர்ப்பணித்து நாம் ஜபிப்போமா? ஜபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆபிரகாமின் அற்புதமான ஜப வாழ்க்கையைப் போல எங்கள் ஜப வாழ்க்கை மாற வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. தனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவனை மன்னித்து அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து குணமாக்கும்படி மன்றாடினது போல நாங்களும் இந்த வேளையில் எங்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள், எங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் எல்லாரையும் உடைய நாமத்திலே மன்னித்து ஆண்டவரே அவர்கள் வாழ்வில் உள்ள பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்பட்டு எல்லா ஆசீர்வாத தடைகளும் நீங்கி அவர்களையும் நீர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அவர்களை நீர் விடுதலை ஆக்கி ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மற்றவர்களுக்காக அப்படி மன்றாடின வேளையில் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்த நன்மைகளை கொடுத்தது போல நாங்களும் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளை தந்து ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் அற்புதமான தேவன் உங்களுக்கும் அற்புதமான காரியங்களை செய்வார். அற்புதமான ஜபத்தை செய்கிறாய் நீங்கள் மாறுகொள்வது பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஆமேன், அல்லேலூயா.